ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் இருக்கும். முழுக்க முழுக்க தேவனுடைய தயவை சார்ந்து கிரியை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்? உயிர்த்தெழுதல் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஜெபத்துல முக்கியமான காரியம் என்னதென்றால், ரொம்ப யாருக்கு தெரியுமோ அவங்க பேசுவதற்கு இடம் கொடுக்கணும். தேவனோட ராஜ்யத்தை குறித்து பேசி வருகிறோம். தேவனுடைய மனதில் இருந்தது மதமல்ல, கிறிஸ்துவை தெய்வம் இந்த பூமிக்கு அனுப்பினது ஒரு புதிய மதத்தை உருவாக்குவதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமி முழுவதும் உறுதிப்படுத்துவதற்காக, நிலைநிறுத்துவதற்காக தன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார். மதம் என்பது அடிமைத்தனம், ரிலிஜியோ என்கிற லேட்டின் வேருடைய அர்த்தம், பேக் டு பாண்டேஜ், திரும்பி அடிமைத்தனத்துக்குள்ளே வருகிறது. அந்த லாட்டின் வேர்டு அர்த்தமே ரிலிஜியோ என்றால் திரும்பி அடிமைத்தனத்துக்குள்ள வருகிறது. மதம் மனிதனை தேட வைக்கும், மனிதனை இலைப்பாறுதலோடு வாழ வைக்காது, மனிதனை தொடர்ந்து ஏதே ஒரு காரியத்தை அவனை தேட வைத்து கொண்டே இருக்கும். அதனால தான் யூத மதத்தில் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். ராஜ்யத்தை தேடுகிறது வேற, மதத்தில் இருக்கிற மக்கள் மத கோட்பாடுகளை தேடுகிறது வேற. அவர்கள் எதுக்கு தேடுகிறார்கள் என்றால், தான் செய்கிற செயல்களின் மூலமாக, மத சடங்காச்சாரத்தின் மூலமாக தன் வணங்குகிற தெய்வத்தை குளிர பண்ணி சமாதானத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தெய்வத்திட்டிருந்து ஒரு காரியத்தை பெறுவதற்காக செய்கிற முயற்சிகள் தான் மத சடங்காச்சாரங்கள். கிறிஸ்தவத்திலையும் அவர்கள் செய்கிற செயல்கள் மூலமாக அல்லது நான் செய்கிற செயல்கள் மூலமாக தேவன் சமாதானம் அடைந்து அதன் மூலமாக எனக்கு ஒன்று கொடுக்கிறார் என்று நினைத்தோம் என்றால், நானும் ராஜ்யத்தில் இல்லை கிறிஸ்தவ மதத்தில் இருக்கேன்னு அர்த்தம். மதம் வேற, ராஜ்யம் வேற. நாம் பாவியலாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணியிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:1 சொல்லுகிறது, விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இருக்கு. நாம் செய்கிற செயலின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெறலை, இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ஏற்கனவே சமாதானம் பெற்றிருக்கிறேன். நான் செய்கிற எந்த ஒரு செயலும் பிதாவாகி தேவனை குளிர பண்ணி அப்படியே அக மகிழ்ந்து அடே அப்பா இப்படி பண்ணுறானே அப்படின்னு ஒன்று கொடுக்க வைக்கிறது கிடையாது. தேவன் சமாதானம் அடைந்து ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டி யாவற்றையும் ஏற்கனவே தந்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களே மத சடங்காச்சாரத்துக்குள்ளதான் சிக்கியிருக்கிறாங்க. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்து கேட்கும்போது, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னா ஒரு சர்ச்சு பேர் சொல்லுவாங்க, ஒரு டினாமினேஷன் பேர் சொல்லுவாங்க. ஒரு டினாமினேஷன் என்றால் அந்த டினாமினேஷனுக்கு ஏற்ற சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். அந்த டினாமினேஷனா அப்படின்னா அந்த விதமான சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணுகிற ஆட்களா. விசுவாசியை பார்க்கும்போது இவன் ராஜ்யத்தில் ஒரு பிரஜையா பார்க்கறது கிடையாது. ஒரு டினாமினேஷனுக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது அவனை ஒரு மதவாதியாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் எந்த ஒரு மனிதனையும் மதவாதியாக பார்க்கல, நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிரஜையாக தான் பார்க்குறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ராஜ்யம் வேற, மதம் வேற. கிறிஸ்தவத்தையும் மதமாக மாற்றினீர்கள் என்றால் அங்கே உங்களுக்கு விடுதலை இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ராஜ்யத்தில் இருக்கிற நிறைவை நீங்கள் அனுபவிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் இதை மீறிட்டேனா, அதை மீறிட்டேனா, இப்படி இப்படி செஞ்சு தேவனை பிரியப்படுத்திட்டேனா, இப்படி செஞ்சு தேவனை பிரியப்படுத்தாமல் போயிட்டேனா, இந்த மனநிலையிலே இருந்தீங்கன்னா நீங்க ராஜ்யத்தில் தேவன் வைத்திருக்க சுகம், செழிப்பு, நல்வாழ்வு, நிறைவு, வெற்றி எதையும் அனுபவிக்க முடியாது. நம்ம நாட்டில் இருக்கிறோம், நாம் எதுக்கு இருக்கிறோம் என்றால் நாட்டின் வளங்களை அனுபவிக்கணும். இந்த நாட்டுக்குள்ளாக தேவன் என்னெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அதை என்ஜாய் பண்ணணும். எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிறது, நீங்கள் இதுவரை காணாத இயற்கை வளங்கள் இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட இயற்கை வளங்கள் இருக்கிறது. அது அதை அனுபவிப்பதற்காக தான் ஒரு சிட்டிசன்ஸ்குள்ள நம்ம கத்தர் வச்சிருக்கிறார், ஒரு ராஜ்யத்துக்குள்ள ஒரு தேசத்துக்குள்ள வச்சிருக்கிறார். நான் இந்த சட்டத்தை மீறிட்டேனா, இந்த சட்டத்தை மீறலையா, நான் வண்டி ஓட்டும் போது 60 கிலோமீட்டர் போயிட்டேனா, 59.5 போறேனா, இப்படியே நினைச்சு போயிட்டு இருந்தேன்னா நிறைவு இருக்காது.
நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் மனிதனை உண்டாக்கும் பொழுது மதத்துக்குள்ள உண்டாக்கல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள உண்டாக்கல, ராஜ்யத்துக்குள்ள வச்சு அந்த ராஜ்யத்துடைய நிறைவை அனுபவிப்பதற்காக மனிதனை உண்டாக்கினார். இயேசு திரும்பி பூமிக்கு வந்தது ஆதாமின் மூலம் இழந்த ராஜ்யத்தை மனிதனை கொடுத்து மனிதன் திரும்பி அந்த ஆளக்கூடிய அந்த அதிகாரத்துக்குள்ள வைக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? மனிதன் இழந்த ராஜ்யத்தை திரும்பி ரெஸ்டோர் பண்ணணும். நல்லா கவனிங்க, எல்லா மனிதனுக்கும், அது ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கட்டும் இல்லை ரட்சிக்கப்படாத மனிதனாக இருக்கட்டும், எல்லா மனிதனுக்கும் இந்த ராஜ்யத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த ஆற்றலை மனிதன் எதிர்பார்க்கிறான். விலகி சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கட்டும் ரட்சிக்கப்படாத மனிதனாக இருக்கட்டும், ராஜ்யத்துக்குள்ளே இருக்கட்டும் இல்லை ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கட்டும், ஒரு சாதாரண மனிதன் இந்த ராஜ்யம் கொடுக்குற ஆற்றலை சக்தியை மனிதன் எதிர்பார்க்கிறான். எல்லா மனிதனுமே சக்தி, அதாவது பவரோடு இருக்கணும், சூழ்நிலைகளை மேற்கொண்டு வாழ வேண்டுங்கிற ஆசை விழுந்து போன மனிதனுக்கு இருக்கிறது, சாதாரண மனிதனுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழணும், நான் வாழுகிற சூழ்நிலைகளை மேற்கொண்டு வாழ வேண்டுங்கிற ஆசை எல்லா மனிதனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு மதத்துக்குள்ளே இருக்கிறீர்கள் என்றால் மதம் உங்களை ஆளும்படியாக வைக்காது. மதம் உங்களை என்ன சொல்லும் என்றால் சூழ்நிலைகளை சமாளித்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கும். எந்த பிரச்சனைக்குள்ள இருக்கீங்களோ, எந்த போராட்டத்துக்குள்ள இருக்கீங்களோ, எந்த இக்கட்டுக்குள்ள சிக்கிருக்கீங்களோ, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்லும் உங்களுக்கு மதம். நான் சொன்னது புரியலையா? தற்செயல ஒரு ஃப்ரெண்டு, ஒரு முன்னாடி க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவன், தற்செயலாக என் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருந்தேன். சரி என்ன தான் உள்ளே போனால் அந்த இது இந்த ஸ்டேட்டஸாக உள்ளே வைப்பாங்களே வாட்ஸ்அப்புக்குள்ளே, அது இருந்துச்சு. நடப்பவை நடந்தே தீரும், பரிகாரம் செய்து தப்பிக்க நினைப்பது என் அறியாமையின்றி வேற என்ன? அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தாலன்றி முக்தி இல்லை. இதுதான் ஒரு மதவாத மனிதனுடைய எண்ணம். வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அதை அனுபவி. அதுலேருந்து வெளியே வரணுன்னு பரிகாரம் பண்ண நினைக்காத, முயற்சி எடுக்காத. அதை இதைத்தான் நீ அனுபவிக்க வேண்டும் என்று உன் தலையில் எழுதி வச்சிருந்தான்னா அந்த எழுதி வச்சிருக்கிறத அனுபவித்து முக்தி அடையலாம். இது மதம், ராஜ்யம் வேற. ராஜ்யம் வாழ்க்கையில் வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சவால்களையும் நீங்கள் ஆளணும். உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது ராஜ்யம். மதம் என்பது பிரச்சனைகளுக்கு ஏற்ற விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது மதம். ராஜ்யம் என்பது பிரச்சனைகளை மேற்கொண்டு ராஜா மாதிரி வாழுகிறது ராஜ்யம். நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கீங்களா மதத்துக்குள்ளே இருக்கீங்களா? பெரும்பாலும் கிறிஸ்தவங்க மதத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஆண்டவரே இந்த வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவரே, இல்லைன்னா வியாதியை பொறுத்து கொள்ள பலனை தாருங்க ஆண்டவரே. கொஞ்ச நாள் ஜெபித்து பார்ப்போம், விடுதலை ஆகலையா? அப்போ இதை அனுபவித்து தான் நான் முக்தி அடையணும் போல இருக்க. கர்த்தர் வந்து இந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர பண்ணியிருக்கிறார். வியாதிங்கிற சிலுவை, மறுமைங்கிற சிலுவை, கஷ்டம்ங்கிற சிலுவை, போராட்டங்கிற சிலுவையை சுமந்து என்னை முக்தி அடைவதற்காக வைத்திருக்கிறார். இவன் ஒரு மதவாதி, அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அது அவனுடைய எண்ணத்தில் தோன்றினது கிடையாது, அவன் எங்கேருந்தே கத்திருப்பான் நினைக்கிறேன். இதுதான் மதம். ஆனால் மனிதனுக்குள்ள என் மதம் என்னதான் சொல்லி கொடுத்தாலும், கஷ்டப்பட்டு முக்தி அடையணும்னு சொல்லி கொடுத்தாலும் மனிதனுடைய இறுதியை அதில் திருப்தி அடையாது. மனிதன் சூழ்நிலைகளை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாங்க, உள்ள விரும்புகிறான். ஆனால் அவளை மேற்கொள்ளக்கூடிய பொட்டன்சியல் ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் கவனிங்க, பரம ஏழையாக இருக்கலாம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு மேம்பாலத்து கீழே வாழக்கூடிய மனிதனாக இருக்கலாம், இல்லை பெரிய பேலஸில் வாழக்கூடிய மனிதனாக இருக்கலாம். மனிதன் எப்படி இருந்தாலும் நான் ஆளணும், என் பிரச்சனைகளை மேற்கொண்டு நான் ராஜா மாதிரி வாழணுங்கிற ஆசை மனிதனுக்குள்ள இருக்குது. பாஸ்டர் எனக்கு அந்த ஆசை இல்லை, அப்போ நீங்கள் மனுஷனே இல்லை, நீங்கள் மனித பிரவியே இல்லைன்னு அர்த்தம். உங்களை எப்படி உண்டாக்கினாரோ அந்த ஆசையே இல்லாமல் வாழுகிறீன்னு அர்த்தம். மனிதன் என்றால் ஆற்றலோடு சக்தியோடு வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. முன்னாடி ஒரு அந்த நாட்களில் நம்ம பெரும்பாலும் டிவியும் பார்க்க கிடையாது, ஒன்றும் பார்க்க கிடையாது. அதனால் சக்திமான ஒரு சீரீஸ் வந்து தெரியுமா,
சின்ன பிள்ளை நான் பார்த்த ஒரு சீரீஸ் கூட பார்த்த கிடையாது. ஆனால் சக்திமான் சொன்னோம்னா பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம் வருது. ஏனென்றால் மனிதனுக்குள்ள ஆற்றல் சூப்பர் நேச்சுரல் காரியங்களை பார்க்கும்போது மனிதன் விரும்புகிறாங்க. ஏன் விரும்புகிறான்னா சூழ்நிலைக்கு மேலாக வாழ வேண்டுங்கிற ஆசை மனிதனுக்குள்ளே இருக்கு. மேற்கொண்டு வாழணும், பிரச்சனையை தன் கட்டுப்பாட்டுகளை வைத்து வாழ வேண்டுங்கிற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிறது. ஒரு பிள்ளை பிறக்குது, வளர வளர உள்ள ஆசை இருக்கிறது. நான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், இல்லை பாச எனக்கு நான் பரம ஏழையாக வாழணும், பரதேசியாக வாழணும், அப்படி ஆசை இல்லை. எனக்கு எல்லாருக்குமே ஆளணும், அரசாளணும், பெரிய வேலைக்கு போகணும், ஆளுகை செய்யணும், கை நிறைய சம்பாதிக்கணும், என்ன இருக்கு அந்த பணத்தின் மேலே அவங்களுக்கு எண்ணம் கிடையாதுங்க. அந்த பணம் ஒரு ஆற்றலை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது, ஒரு சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அவன் நினைக்கிற வாழ்க்கை இந்த பணம் வாழ வைக்கும். கவனிக்க நான் பணத்துக்கு பின்னாடி போக சொல்ல, கவனிச்சுவாங்க. அவன் நினைக்கிற வாழ்க்கையை வாழ வைக்கும். அவன் நினைக்கிற ஊருக்கு போகலாம், நினைக்கிற வாகனத்தில் போகலாம், நினைக்கிற இடத்துல தங்கலாம், நினைச்ச உணவை சாப்பிடலாம். அதான் அந்த பவரை கொடுக்கறது அவன் விரும்புகிறான். மனிதனை கத்தர் அப்படித்தாங்க படைச்சாரு. எல்லாவற்றையும் ஆளணும், ஆதிக்கம் செலுத்தணும், சகலத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்களை வைத்திருக்கணும். மனிதன் செல்வாக்காக வாழ விரும்புகிறான், ஃபேமஸாக வாழ விரும்புகிறான், ஆசல்ல இருக்குங்க. ஆனால் முயற்சி தான் எடுக்க மாட்டோம், எல்லாருக்கும் ஆசை மட்டும் இருக்கும். பெரிய கபடி விளாட்றோன்னா பெரிய கபடி பிளேயராக மாறணும், கிரிக்கெட் விளாட்றோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஐபிஎலுக்குள்ளேயாச்சும் போயிட்டு வரணும், ஒரு ஆசை இருக்குது. ஏன் ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும், செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த அவர் தான் ஏன் அந்த அவர் தான் அவர் தான் அவர் தான் அவர் தான் உங்களுக்குள்ளே என்னென்னா அந்த சூழ்நிலையில் மேலே நீங்கள் மற்றவர்களுக்கு மேலே மோங்கி மேலே நிற்கிறீங்க இல்லையா, அதை வந்து உங்களுக்கு மனசு விரும்பும். ஏன் விரும்புன்னா நீங்கள் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உருவாக்கப்பட்ட விதத்தில் மனிதன் வாழலை, அந்த ராஜ்யத்துக்குள்ளே வாழ்வதற்காக தான், அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ராஜ்யத்தை நம்ம கையில் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. ஏசு பரமேறி போகிறாரு, பரமேறதுக்கு முன்பாக கடைசியாக அவர் ப்ராமிஸ் கொடுத்தாரு. லாஸ்டா என்ன கொடுத்தாரு? லாஸ்டா சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை எடுப்பீர்கள். வாசிங்களேன் மார்க் 16, மார்க் 16:17 இருந்து, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. வேறு விதமாக ராஜ்யத்துக்குட்பட்டிருக்கிற மக்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதற்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிய சமையல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். எதை குறித்து பேசுகிறார்? டொமினியனை குறித்து பேசுகிறார், ஆளுகை குறித்து பேசுகிறார். எந்த ஒரு காரியம் உன்னை சேதப்படுத்தாது. என்ன சொல்றாரு? சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு யாதென்று கொடுத்தாலும் அது அவர்களை எதுவுமே சேதப்படுத்தாது. எல்லாவற்றுக்கும் மேல கிங் மாதிரி இருப்ப, அதான் அவர் கொடுக்கிற கடைசி லாஸ்டா கொடுத்த ப்ராமிஸ். ராஜ்யத்துக்கு உட்பட்ட மனிதன் அவன் ஆளக்கூடியவனா இருக்கணும், அரசாளக்கூடியவனா இருக்கணும், எல்லாம் அவனுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இயேசு பூமியில இருந்த பொழுது ஏழை மக்களும் சரி பணக்கார மக்களும் சரி இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். பரிசேயர்கள் மதவாதிகள் மட்டும்தான் ஏற்றுக்கலை, பரிசேயர்கள் வேதபாரர்கள் ஏற்றுக்கலை, சாதாரண மக்களும் சரி பணக்காரனும் ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் இவருடைய போதனை அவனுக்கு ஆளக்கூடிய அந்த ஆளுகையின் எண்ணத்தை கொடுத்துச்சு. அப்படி செய்வாங்க. மற்ற ரபிக்கள் போதிச்சதும் இயேசுவை முதல்ல ரபியாக தான் பார்த்தாங்க. ரபிங்கிறது அத்தாரிட்டி உள்ள காரியம், யாரும் ஈஸியாக ரவின்னு ஏற்றுக்க மாட்டான். 30 வயசுல ரவி வரார். அவர் போதித்த போதனையும் மற்ற ரபிக்கள் போதித்த போதனைக்கும் டோட்டல் வித்தியாசம். இவர் ராஜ்யத்தை பேசி பேசுகிறார். ராஜ்யம்னா ராஜாவுடைய ஆளுகை. ராஜ்யம்னா என்ன? கிங்குடைய டொமினியன், கிங்குடைய ரோல், ரூலை பற்றி பேசுகிறார், ஆளுகையை பற்றி பேசுகிறாரு. எந்த ஒரு காரியத்தின் கீழே நீ அடிமையாக இருக்கணும் அவசியம் கிடையாது, எல்லாவற்றுக்கும் மேலே நான் ஆளுகை செய்யலாம், அரசாளனுங்கிற அந்த ராஜ்யத்தினுடைய அந்த அத்தாரிட்டியை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறார். இவரது பேச்சை கேட்டு திரள் கூட்டமான மக்கள் பின் சென்றார்கள். மத போதனையா? எந்த ஒரு ரபிக்கு பின்னாடி இவ்வளோ கூட்டம் போலங்க? அவர் எடுத்த உடனே ரட்சகராவையும் பார்க்கல. எப்படி பார்த்தான்?
ரபியா தான் பார்த்தான், ஆளுகை பற்றி பேசினாரு, எல்லாவற்றுக்கும் மேலாம் அதிகாரியாக வாழ முடியும் என்பது பேசினாரு. பேசினது மட்டுமல்ல, எதை பேசினாரோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார், அப்படி செயல் வடிவத்தில் செஞ்சு காமிச்சார். வியாதியசனை வியாதியை சுகமாக்கினார், பிசாசை மேற்கொண்டார், எல்லா விதமான சூழ்நிலைக்கு மேலே கிங் மாதிரி இருந்தார். அவர் கிங் மாதிரி இருந்தது மட்டுமல்ல, மற்றவனையும் கிங் மாதிரி வாழ சொன்னார். 38 வருஷம் வியாதி படிகளை கிடக்கான் பெதஸ்தா குளத்துக்களை. அவன் சுகமாக முயற்சி எடுக்கிறதுக்குள்ள ஒருத்தன் போயிடான். ஏன் அதெல்லாம் ஏன் கலக்கி விட்டார்? ஒரே ஒருத்தன் தான் சுகமாலாம். சுகம் அவனுக்கு இருக்கு என்பதை அவன் மனதில் அப்பப்போ யாவப்படுத்தியே வந்தார். சுகம் இல்லை நினைச்சிடாத, சுகம் இருக்குங்கிறக்காக தேவதூதன் கலக்கவன் எவன் ஓடி வந்து விழுகிறான், அவன் சுகமாவான். இவன் 38 வருஷமாக இருக்கான். 38 வருஷம் மதம் என்ன சொல்லி கொடுச்சுன்னா, நீ இந்த கஷ்டத்தை அடைந்து முக்தி அடைவதற்காக நீ இருக்க, அதான் மதம் சொல்லி கொடுத்துச்சு. ராஜா உள்ள வர்றார். ராஜா வந்து நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்குறாரு. இவர் கேட்ட வேற காரியமே வேறங்க. மற்ற யாருமே அவன்கிட்ட வந்து நீ சுகமாக விரும்புறியா, உன் சூழ்நிலைக்கு மேலே நீ அதிகாரியாக இருக்க விரும்புறியா அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ரபியும் கேட்டதில்லை. எத்தனை ஆட்கள் போனாங்க வந்தாங்க, இவர் மட்டும் கேட்குறார் நீ சுகமாக விரும்புறியா, அந்த வியாதியை நீ மேற்கொள்ள விரும்புறியான்னு கேட்டவொன்னே அவன் கதை சொல்கிறான். என்ன சொல்லியிருக்கணும், ஆமாங்கணும் இல்லையா, நான் இறங்க போனேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறது. அத்தனை நாள் அவன் படுக்கை வந்து அவனுக்கு சிறைச்சாலை மாதிரி இருந்துச்சு. அந்த படுக்கைக்குள்ளேயே படுத்து அந்த படுக்கைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். முதல் முறையாக எது அவனை கட்டுப்படுத்தினதோ அதை கையில் தூக்கிட்டு நடக்க வச்சார். அதான் கிங்ஷிப். அவர் ராஜாவாக இருந்தது மட்டுமல்ல, மற்றவனையும் ராஜா மாதிரி நடக்க சொன்னார். அதான் ராஜ்யம். ராஜ்யம் வந்து நான் ராஜா இருப்பேன், நீங்கள்லாம் அடிமையாக இருப்பேன்ல, உங்களை அத்தனை பேரையும் கத்தர் வந்து கிங்ஷிப்பில் கொண்டு வர்றாரு. மதம் இதை சொல்லிக் கொடுக்கல. மதம் என்ன சொல்லிக்குன்னா, இருக்கிற சூழ்நிலைக்குள்ள பொறுத்துப்போ. கத்தர் இந்த உபத்திரவத்தின் குகைகளை தேர்ந்தெடுத்தார். சரி, குகைக்குள்ளே போன குகையை விட்டு வெளியே வாயா, எவ்வளோ நாள் தான் குகைக்குள்ளே இருப்பேன் நீனு, என்ன மதம் அப்படிப்பட்ட வசனம்னா அவங்களுக்கு வந்து தடை விட்டது மாதிரி இருக்கும். என்ன யோபு பாரு தேர்ந்தெடுத்தாரு, அவர் மாதிரி தேர்ந்தெடுத்தார், அவன்லாம் மேலே வந்துட்டானே. யோபு 1 வருஷம் கஷ்டப்பட்டார். சரி, 2020 வச்சுங்க, 2019 வச்சுங்க, 2021 வச்சுங்க, நமக்கு 2 வருஷம் டபுள் யோபோ வச்சுக்குவோம். 2 வருஷம் ஆகி போச்சு லாக்டவுன் பீரியடில். 2022 சக்சஸ் ஆயிடணும்ல, அதுலேயே அதாவது தடவி கொடுத்துட்டே வாழாதீங்க. மதம் தடவி கொடுக்கும், ராஜ்யம் உங்களை தடவி கொடுக்காத, ராஜ்யம் உங்களை ஆள வைக்கும். ஆளனும் அந்த சூழ்நிலைக்கு மேலே வரணும். 10 குஷ்டரோகிகள் ஏசிட்டு வர்றாங்க. குஷ்டரோகங்கிறது இன்னைக்கு சாதாரண காரியம் கிடையாது, கொடிய வியாதிங்க. எந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்குள்ளாகவோ குடும்பத்துக்குள்ளாக வர முடியாது, சமுதாயத்தை விட்டு தூரம் இருக்கணும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கழுத்தில் மணி மாட்டிருக்கணுங்கிறாங்க, காலில் மணி மாட்டிருக்கணுங்கிறாங்க, இல்லை கையிலேயாச்சும் மணி வச்சுருக்கணுங்கிறாங்க. யாராச்சும் பக்கத்தில் வந்தாங்கன்னா மணி அடித்து குஷ்டம் 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 கத்தணும். எப்படி இருக்கும், குஷ்டம் இருக்கிறதே வேதனை, இதை வேற பறைசாட்டணும். 10 குஷ்டரோகிகள் கிங்கை நோக்கி பார்க்குறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், கிங்ஷிப்பில் வந்துட்டப்ப ராஜாவை பார்த்துட்ட, நீ ஆசாரிய இடத்துல காமிங்கிறாரு. ஆசாரிய இடத்துல எது காமிச்சோ அப்படி வீட்டுக்கு போ, அப்படி வீட்டுக்கு போக முடியாது, சட்டம் வேற. ஆசாரிய இடத்துல காமித்து ஆசாரியன் வந்து இவன் சுகமாயிட்டான் என்று சீல் அடிச்சு கொடுக்கணும். குவாரண்டைனுக்கு அப்புறம் சீல் அடிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அவனுடைய குவாரண்டைன் பீரியட் முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ராஜா அந்த ஆசாரியன் சொல்லணும், வீட்டுக்கு போகலான்ட்டு. 10 பேரையும் அதிகாரியாக மாத்துறாரு. அதான் கிங்ஷிப்ங்கிறது. இனிமே நீ தனியாக இருக்கிற ஆள் கிடையாது, ஒன் அந்த வியாதியை மேற்கொண்டு வாழக்கூடிய மனிதனாக மாத்துறாரு. மனிதன் அடிமைத்தனத்தில் வாழ விரும்ப மாட்டாங்க. ஆனால் மனிதன் இன்றைக்கி வாழ்கிறான், வியாதியில் வாழ்கிறான், தரித்திரத்தில் வாழ்கிறான். அவன் நினைத்ததை அவனால் செய்ய முடியல. கடலிலாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய அடிமைத்தனம். நீங்கள் எந்த வீட்டில் வாழணும், எந்த உடை உடுத்தணும், என்ன உணவு சாப்பிடணும் என்பதே கடங்காரம் தான் தீர்மானம் பண்ணுவான், நீங்கள் கிடையாது.
அது என்னதுங்க? அடிமைத்தனங்க. அப்படி வாழ்கிற மனிதன் சந்தோஷமாக இருப்பாங்கிறீங்களா? வேதனைப்படுவான், கவலைப்படுவான். இந்த மனிதன் அப்படி உருவாக்கப்படலை. கடன் தானங்க, வாழாமல் கடன் அடைச்சு அவனால் இருக்க முடியாது, உள்ள நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா அப்படி அவன் உருவாக்கப்படலை. இன்னைக்கு உலகத்திலேயே எந்த வியாதிக்கு போங்க, டாக்டர்கிட்ட போங்க, 98% வியாதி எதுன்னு அடிப்படையில் தான் ஸ்ட்ரெஸ்ஸில் வருது. இன்னைக்கு எல்லா வியாதியும் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸில் வருது? தன்னோட சூழ்நிலைகளை அவனால் மேற்கொள்ள முடியலை. ஒரு பிரச்சனையை தன்னால் மேற்கொள்ள முடியாத பொழுது, என்னால் மேற்கொள்ள முடியலேங்கிற எண்ணம் வரும் பொழுது அவனுக்கு கவலை உண்டாகுது. அந்த கவலையின் விளைவாக வியாதி உண்டாகுது, வறுமை உண்டாகுது. நான் சொன்னது புரியுதுங்களா? நான் ராஜ்யம் மனிதனுக்கு வந்து கவலைப்பட சொல்லலை. அதனால தான் மத்தே 6 சொல்லுகிறாரு, இவங்கெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதங்கிறேன். நீ கவலைப்படுகிறவன் கிடையாது, நீ ஆளக்கூடியவன். பக்கத்தோட சொல்லுங்க, நான் கவலைப்படும்படியாக சிருஷ்டிக்கப்படவில்லை, ஆளும்படியாக, ஆளுகை செலுத்தும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்படித்தான் உங்களை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1 எடுங்க. ஆதியாகமம் 1 தெரிஞ்ச வசனம் தான் எல்லாருமே. ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்த பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் எல்லாவற்றையும் அவன் ஆளணும். சமுத்திரத்தின் பறவைகள் ஆளணும், மச்சங்கள் ஆளணும், மிருக ஜீவங்கள் அனைத்தும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல ஊறு எல்லாவற்றையும் ஆளணும். அவர் கிங் ஆஃப் கிங், நாம் கிங், குட்டி கிங். உங்கள் பிள்ளைகள் ஆளும் பொழுது, உங்கள் பிள்ளைகள் அரசாளும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது? லூக்கா 12 சொல்றா இல்லையா, பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமா இருக்கிறான்ட்டு. பார்த்தீங்களா, இந்த ராஜ்யம்ங்கிற வார்த்தை, பசிலியோங்கிற வார்த்தை, கிரேக்க வார்த்தை, ராஜ்யத்தை கொடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பசிலியோ என்றால் ராயல் பவர், கிங்ஷிப், டொமினியன், ரூல். இதை கொடுக்க பிதா அவங்களுக்கு பிரியமாக இருக்கிறார். ஏன் மனுஷனை கத்தர் அப்படி தாங்க படைச்சார். மதந்தான் அவனை ஆளப்படுகிறவனாக, சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவனாக மதம் மாற்றினது. ஆனால் ராஜா என்ன சொல்ற கொடுக்குறான்றார், ராயல் பவரை கொடுக்குறார், கிங்ஷிப் கொடுக்குறார், டொமினியன் ரூல் கொடுக்குறார். அதுக்குள்ளே தான் நீங்களும் நானும் இருக்கோம். நான் சொன்னது புரியுதுங்களா? ராஜ்யம் உள்ளே இருக்கிறது ஒரு காரியம், ராஜ்யத்தை வெளியே கொண்டு வருகிறது ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்டவுடனே உங்களுடைய ஆவிக்குள்ளே தேவனுடைய டொமினியன் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. ஆவியில் குழப்பம் இல்லை, ஆவியில் வியாதி இல்லை, ஆவியில் மனசோர்வு இல்லை, ஆவி வந்து உற்சாகமாக இருக்கு. ஆவி என்னைக்கா சோர்வடையுதா? ஏன்? அங்கே ராஜ்யம் இருக்கு, ராஜ்யத்துடைய டோட்டல் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது. மனது தான் சோர்வடைகிறது, மனது தான் கவலைப்படுகிறது என்றால் மனதில் வந்து உலக ராஜ்யத்துடைய எண்ணங்கள் உள்ள வருகிறது. எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையின் கீழே, அந்த டொமினியின் கீழே கொண்டு வருகிறீர்களோ, அந்த அளவுக்கு இந்த பூமியில சக்சஸ் ஆக நிறைவாக வாழலாம். தானியல் திருப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றது ஒண்ணுங்க, அதுக்கப்புறம் உள்ளும் புறமும் சென்று மேச்சலை கண்டடைவது ஒரு காரியம். தானியேல் 7:18, தானியேல் புத்தகத்தில் நிறைய காரியங்கள் 7 ராஜ்யத்தை கொடுத்து பேசுகிறார். நான் எல்லாம் போக விரும்பலை. 18 நிறைய காரியங்கள் ராஜாவாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறாரு. 18 நம்மை பற்றி பேசுகிறார். 7:18, ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றான். உன்னதமானவருடைய, அது யாரு? நீங்க தான்.
உன்னதமானுடைய புனிதர்கள் அப்படி சொன்னதான் புரியும். உன்னதமானவருடைய புனிதர்கள், நீங்கள் எல்லாருமே யார்? சயின்ஸ். வாட்டிக்கனுக்கு போவானா? பரலோகமே டிக்ளேர் பண்ணிருச்சு உங்களை சயின்ஸ் சொல்லி. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று, ராஜரிகத்தை பற்றினா ராஜ்யத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்றென்றைக்கும் மதத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் சொல்லல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ராஜ்யத்தை. என்னைக்கு அவன் ஆளுவான், அரசாளுவான், ரசிக்கப்பட்டீங்களா? அந்த டொமினிக்குள்ளே வந்துட்டீங்க, அந்த எல்லாவற்றையும் ஆண்டு அரசாளக்கூடிய ஆளுக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த பூமி வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்து 120 வருஷமோ 130 வருஷமோ 150 வருஷமோ 180 வருஷமோ நிறைவாக வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து பரலோகத்தில் போய் நிரந்தரமாக எனக்கு இருக்க முடியாது. பரலோகம் வந்து உங்களுக்கு நிரந்தர இடம் கிடையாது. சொன்னது பாருங்களா, பரலோகமே என் சொந்த இல்லை, அது அது வந்து கிறிஸ்துவுக்கு சொந்தம், உங்களுக்கு பூமி சொந்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அது வந்து என்றென்றைக்கும் பூமியில் அரசாளுவீர்கள். புதிய வானம் உண்டாகும், புதிய பூமி உண்டாகும், திரும்பி கர்த்தர் உங்களை அரசாளுவதற்கு பூமிக்கு அனுப்புவார். நீங்கள் பரலோகத்தில் ஆள வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அங்கே ஒரு கிங்ஷிப் இருக்கு. எங்கே ஆளணும்? பூமி ஆளணும். பூமி எப்படி ஆளணும் என்பதை ஏசி 9 சொல்றார். அந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, செயல்படுகிற விதம் என்ன? ஏசி 9:7 இயேசு ஒரு ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக தான் அந்த பூமிக்கு வருகிறார். 6 வசனம் கிறிஸ்மஸ் நேரத்தில் படிக்கிற வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் கவர்மெண்ட் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஒரு காரியம் சொல்லுகிறாரு, அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தப்படிக்கும்படிக்குன்னா எஸ்டாபிளிஷ் படுத்தப்படி படிக்கும், அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. கர்த்தத்துவத்தின் பெருக்கம் என்றால் அவருடைய ராஜ்யத்துடைய பெருக்கம். அதனால போட வரம் சொல்ல, இந்த ராஜ்யம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். மத்திய 13 ராஜ்யத்தின் உவமைகளை சொல்லும் பொழுது ஒரு பெண் வந்து 3 படியா 4 படியா ஒரு 3 படி மாவு எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறா, அதில் அந்த புளிப்பு அப்படியே பெருகி உப்புது இல்லையா, அதே மாதிரி ராஜ்யம் வந்து பெருகக்கூடியது, ராஜ்யம் விரிவடையக்கூடியது. அந்த அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அவர் சமாதானத்துக்கும் முடிவில்லை. இந்த ராஜ்யம் எப்படி செயல்படும் என்று மேலே சொல்றார், கவனிங்க. அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்த முடிக்க, நியாயத்தினாலும் நீதியினாலும் இந்த ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ராஜ்யம் செயல்படுகிற விதம், ராஜ்யம் ஃபங்க்ஷன் ஆகிற விதம் எப்படி செயல்படுங்கிறாரு, அது நியாயத்தில் செயல்படும், நீதியில் செயல்படுங்கிறார். இந்த நியாயம் போட்டிருக்கோம், நீங்கள் ஆங்கில பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்னு போட்டிருக்கோம். ஜட்ஜ்மெண்ட்னா கெட்ட வார்த்தை கிடையாது. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமாங்க, நான் ஜெயிலுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன, உங்களுக்கு நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய ரைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சொன்னது பாருங்க, ஜட்ஜ்மெண்ட்னா தப்பு கிடையாதுங்க. ஒரு காலத்தில் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாங்க, நமக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் உண்டுங்க, நரகத்தில் தள்ளிடுவாங்க. நமக்கு நியாயமாக என்ன கொடுப்பாங்களோ அது கொடுப்பாங்க. கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கணும்னு இருக்கு இல்லையா, அங்கே ரிவார்டு கொடுக்கக்கூடிய இடம் அது, அங்கே அது வேற, கவனிச்சு வாங்க. இந்த ராஜ்யம் உணர்வுகளினாலும் ஃபீலிங்கினாலும் செயல்படுகிற ராஜ்யம் கிடையாது, நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைநிறுத்தப்படுகிற ராஜ்யம். மதம் எப்பொழுதுமே உணர்வை தூண்டக்கூடியது, புரியுதுங்களா? மதம் எந்த மதத்தில் நீங்கள் வந்தாலும் உணர்வு அங்கே வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணப்படும்.
பெந்தகோஸ்தா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அங்கே உணர்வு வந்து தூண்டி விடப்படும். ஐ ஃபீல் த அனாயிண்டிங், ஹல்லேலூயா. அனாயிண்டிங் அது என்னது? ஃபீலிங். அபிஷேகத்தை உணர்றேன் அஃபயர்ங்கும் போது ஃபீலிங். ராஜ்யம் ஃபீலிங்கில் செயல்படாது, மதம் ஃபீலிங்கில் செயல்படும். சொல்லி இருக்கலாம், செண்ட மேளமும் மோளமும் அடித்தோம்னா ஏறும், அது மதம். இங்கே நமக்கு அந்த மேளம் கிடையாது, நமக்கு ரவுண்டு கொட்டு. அது என்னது? ஃபீலிங்க. இது ஃபீலிங்கில் செயல்படுகிற கிடையாது, நியாயத்தினாலும் நீதியினாலுக்கும். ராஜ்யத்தை குறித்து பழைய ஏற்பட்ட சொல்லும் பொழுதெல்லாம் இந்த நியாயம், இந்த ஜட்ஜ்மெண்ட் சேர்ந்தே வருது. ரெண்டு வசனம் வாசிங்க, இந்த பக்கம் மனசை வச்சுங்க. ஏசாயா 32 அடிங்க. இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இந்த ராஜா எப்படி பண்ணுவார் என்றக்கு, அவர் நீதியாய் அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரத்தனம். அந்த நியாயம்னா அந்த இருக்க நியாயம், நியாயமாய் துரத்தனம் பண்ணுவார்கள். ஏசியா 11. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சுமா இருக்கும். எப்படி ராஜ்யம் செயல்படுங்கிறாரு, இந்த ராஜ்யத்துடன் நீதியும் நியாயமும் சேர்ந்து வரக்கூடியது. நியாயம் என்றால் உங்களுக்கு வர வேண்டிய ரைட்ஸை கிளைம் பண்ணுகிறது. இதில் அனைத்தும் இதெல்லாம் கோர்ட்டில் பயன்படக்கூடிய டேர்ம் மாதிரி. இது ஒரு கவர்மெண்ட்டு, நீங்கள் இருக்கீங்க ஒரு பரலோகத்தின் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கீங்க. கவர்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படி எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும், நியாயப்படி. கவனிங்க, கோர்ட்டில் நிற்கிறீங்க, ஒரு உரிமைக்காக நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கு நியாயமாக சட்டப்படி எது வந்து சேரணுமோ, உங்கள் ரைட்ஸை கிளைம் பண்ணுவதற்காக நீங்கள் சாட்சி கூண்டில் நிற்கிறீங்க. உங்களுடைய உரிமைகள் என்ன, உங்களுக்கு நியாயப்படி என்ன வர வேண்டும் என்பதற்கு உங்களுடைய வழக்கறிஞர், வழக்காடுறார். வழக்கறிஞர் வழக்காடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜு கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஐயா ஜட்ஜ் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறையா, என் பிள்ளைகள்லாம் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்குதுயா, என் வீட்டுக்காருக்க குடியாரையா எங்கள் கஷ்டப்படுறோம், அப்படி சொல்லக்கூடாது, அழக்கூடாது. உங்கள் ரைட்ஸை பேசணும். சொன்னது கோர்ட்டில் போய் அழக்கூடாதுங்க. கோர்ட்டில் அழுதிங்கன்னா வெளியே போய் அழுதுட்டோமாமாங்க. கோர்ட்டில் போய் என்ன பேசணும், உரிமைகளை பேசணும், ரைட்ஸை பேசணும். நீங்கள் ஜெபம் பண்ணுகிற நேரம் அழற நேரம் இல்லை, உங்கள் ரைட்ஸை கிளைம் பண்ணுகிற நேரம் அது. உங்களுக்காக என்னென்ன காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறதோ, உங்கள் டைட்டில் டீடில் எழுதப்பட்டிருக்கிறதோ, உரிமை உடைமை பத்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, அதை கிளைம் பண்ணுகிற நேரம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல, கேட்பாங்க அழுவாங்க உட்காந்து, அழற நேரம் இல்லைங்க, உரிமை பாராட்டுகிற நேரம். ராஜ்யத்தின் மனநிலையோடு நீங்க ஜெபம் பண்ணலன்னா நீங்க பண்ற ஆல் நைட் பிரேயர் வேஸ்ட். ஆல் நைட் பிரேயர் வேஸ்ட் சொல்லல, நீ விடிய விடிய அழுது பண்ற ஆல் நைட் பிரேயர் வேஸ்ட். கோர்ட்டில் நிற்கிறீங்க, நீங்கள் 24 மணி நேரம் கோர்ட்லேயே அந்த உள்ளேயே நிற்கிறதுனால பரவாயில்லப்பா, நைட்டு பொழுது நின்றுக்கிட்டே இருக்காருப்பா, இவருக்கு ஜட்மெண்ட் கொடுத்துரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அங்கே என்ன பேசணும், ரைட்ஸ் பேசப்படும், உரிமைகள் பேசப்படும். பழைய ஏற்பட்ட காலத்தில் பேசுகிறாங்க, யாக்கோபு பேசுகிறான் தெரியுமா, ஜபம், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. ரைட்ஸை பேசுகிறான், கிளைம் பண்ணுறான். இங்கே வந்து ஃபீலிங் கிடையாது. இந்த ராஜ்யம் எப்படி செயல்படும் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயத்தினாலும் நீதியினாலும் செயல்படும். உங்களுக்கு ரைட்ஸ், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கிளைம் பண்ணலாம். நீங்கள் சுகம் உங்களுடையது, கிளைம் பண்ணலாம். பண்ண முடியுமா? கிளைம் பண்ணலாம். வெற்றி உங்களுடையது, நல்ல வீடு உங்களுடையது, வீடு அல்ல நல்ல வீடு. வேதத்தில் எந்த இடத்துல நீ வீடு கட்டுவன் சொல்லலை, நீ நல்ல வீடுகளை கட்டின்னு இருக்கு, அது உங்களுடைய உரிமை, உரிமை உடைமை பத்திரத்தில் இருக்கு. ஆண்டவரே நல்ல வீடுகளை கட்டுவேன் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அதுக்கான காரியங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றின்னு சொன்னீங்கன்னா கிளைம் பண்ணுறீங்க. கண்ணீர் விடுக்கிறதோ கவலைப்படுகிறதோ பெருமிச்சு விடுறதோ அதோ ஒன்றுமே தெரியலன்னா வேற. சத்தியத்தை அறிய அறிய அறிய
கிளைம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும். ஒன்று நியாயத்தினாலும், இன்னொன்று நீதியினாலும். மற்ற 6:13 எல்லாமே தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின்னு என்ன, பர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங், ரைட் ஸ்டாண்டிங். இதை பெறுவதற்கு உங்களுக்கு கிளைம் பண்ணுவதற்கும் ரைட் ஸ்டாண்டிங்கில் தான் வந்து நிற்க முடியும். நான் சொன்னது விளங்குச்சிங்களா, தேவனை அறியாத மனிதன் ராஜ்யத்துடைய நன்மைகளை அனுபவிக்க முடியாது. அவனுக்கு சும்மா கொடுக்கப்படும், ரட்சிக்கப்படலாம், ராஜ்யத்துக்குள்ளே வரலாம். உள்ளே வருகிறவர்கள், அந்த நீதியின் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவர்கள், உங்களுக்காக என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் உரிமை பாராட்டலாம், அத்தனையும் கிளைம் பண்ணலாம். அதுக்குத்தான் இதை கொஞ்சம் படிக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு படிக்கணும், ஏது சொல்கிறாங்க படிக்கணும். இல்லை படிக்க படி பாஸ்டர் ஒன்று படிக்கிறேன் புரியல, படிச்சுட்டு வந்துடுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறதுக்கு என் வேலை. ஏவலன்னா ஆவியானோட மூலமாக நான் செய்கிற வேலை. அழற நேரம் இல்லை, கண்ணீர் வடிக்கிற நேரம் இல்லை, கிளைம் பண்ணுற நேரம். சரி, லூக்கா 13 திருப்போம். கொஞ்சம் ஜெபத்தை மாற்றிக்குவான். இந்த சர்ச்சை மக்கள் பெரும்பாலும் அழமாட்டாங்க. அதாவது சில நேரத்தில் வேதனையின் நேரத்தில் அழுறது வேறங்க, அப்புறம் அழுகையை தொடச்சிட்டு கிளைம் பண்ணணும். லூக்கா 13:10, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்கள் எவனும் ஓய்வு நாளில் தன் இருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாய் இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? இயேசு ஜபாலயத்தில் பேசுகிறார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கூனி இவர் பேசுகிறத கவனிக்கிறாங்க. விசுவாசம் கேள்வியில் வருது, நோக்கி பார்க்குறதும் விசுவாசிக்கிறதும் ஒன்று. ஆண்டவர் அந்த பெண்ணை கூப்பிட்டு, உன் பலவீனத்திலென்று விடுதலையாக்கப்பட்டாருங்கிறாரு. பல வருஷம் தரையே பார்த்து கொண்டிருந்தும் நிமிர்ந்து நிற்கிறார். அங்கிருந்த பாஸ்டருக்கு டென்ஷன் ஆகிட்டார், மதவாத பாஸ்டருக்கு பிடிக்கலை. 18 வருஷமாக இருக்காங்க. உடனே சொல்கிறாரு, இன்றைக்கி தான் சோமாகணுமா? ஞாயிற்றுக்கிழமைந்து வெள்ளிக்கிழமை என்ன பண்ண, என் நம்ம வந்துருக்கலாமே, 11 நாள் இல்லைங்க, இன்றைக்கி தான், நேற்று தான் நம்ம கூனி ஆகிட்டா, இன்றைக்கி வந்து ஏசுனா சுகம் ஆகிட்டான்னா கொஞ்சமாக சொல்லலாம். 18 வருஷம் மதம் உங்களை ஜெயம் எடுக்க வைக்காது. மதம் உங்களை அந்த சூழ்நிலைக்குள்ளே இருப்பதற்கு நியாயப்படுத்தும். மார்க் 9 ஒருத்தன் கேட்குறான் பார்த்தீங்களா, ஒரு பிறவி குருடேன், இவன் செஞ்ச பாவமா அப்படி சொல்லிட்டு போயிடுவான். இவன் மாமன் பண்ணியிருப்பான், அப்பா மாமன் பண்ணியிருப்பான், அதனால் இப்படி இருக்கான். அதுதான் மதம். மதம் என்ன செய்யணும்னா அவங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வராது, அதுக்குள்ளே இருப்பதற்கு நியாயம் தேட சொல்லும். இதனால தான் அப்படி, அதனால தான் இப்படி, இதனால தான் இப்படின்னு மதம் வந்து உங்களை நியாயப்படுத்த வைக்கும். ஆண்டவர் சொன்னார், மாயக்காரனே, உன் ஆடு மாடு சனிக்கிழமை ஒரு பள்ளத்தில் விழுந்தால் தூக்கி விட மாட்டியா? ஏன், அதனுடைய பொருளாதாரம் அவனுக்கு. அப்படி சொல்லிட்டு, எப்போ உனக்கு கொஞ்சம் உனக்கு இறக்கமே இல்லையா, நீ எல்லாம் மனுஷன் தானா, 18 வருஷமாக கூறியிருக்காளே, இப்போ சோமாக்கு நினச்சி உனக்கு சந்தோஷம் இல்லையா, நாளைக்கு உன் அக்கா தங்கச்சி இப்படி இருந்தா நீ சொ, அப்படி சொல்லலை. அது ரிலிஜன். ஆபிரகாமின் குமாரத்தியாய் இவளை நான் சுகமாக்க வேண்டியது அவசியம் இல்லையான்னு, அது ரைட்ஸ். என்ன பேசினாருங்க, ஃபீலிங்கா பேசினாரு, ரைட்ஸ் பேசுறாரு. இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படும்னா ஃபீலிங்கில் செயல்படாது, ரைட்ஸில் செயல்படும்.
நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் கண்ணை திறக்க மாட்டாரா? அவர் எல்லாமே கண்ணை திறந்தாச்சு, கையை திறந்தாச்சு, வாயை திறந்தாச்சு, பரலோகத்தையே திறந்தாச்சு, எல்லாம் கையில் கொடுத்தாச்சு. இப்போ மனம் இறங்க மாட்டீரோ இல்லாம ரைட்ஸ் பேசுங்க. ஆபிரகாமுடைய குமாரத்தி இந்த கட்டிலிருந்து அவிழ்க்க வேண்டியது அவசியம் இல்லையான்றிருக்கு. ஆங்கில போய் ஆட் நாட்ன்ற கட்டாயம் செய்யணுங்கிறாரு, செஞ்சே ஆகணுங்கிறாரு. அப்ப நீங்க சுகமாக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? கையில சொல்லுங்க. ஆபிரகாமின் பிள்ளையாகிய நான் வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து சுகமாக்கப்பட வேண்டியது அவசியமானது. ஆபிரகாமின் பிள்ளையாகிய நான் தரித்திரத்திலிருந்து இக்கட்டிலிருந்து வறுமையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டியது அவசியமானது. ஆமென். இதான் ரைட்ஸ் கிளைம் பண்றது. இது ராஜ்யத்தின் மனநிலையில் இருக்கிறது. மதம் கெஞ்ச வைக்கும், ராஜ்யம் கிளைம் பண்ண வைக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? மதவாதிகள் பண்ற ஜெபம் வேற, நீங்க பண்ற ஜெபம் வேற மாதிரி இருக்கணும். மனம் இறங்க மாட்டீரோ, அது மாட்டீரோ, இது மாட்டீரோ இல்லை, கிளைம் பண்ணுங்க. கூட்டில் நின்றுட்டு ஜட்ஜை பார்த்து மனம் இறங்க மாட்டீங்களா? மனம் எனக்கு வெளியே வாயா, அதை பார்த்து கொடுக்குறேன். இப்போ வந்து மனம் இறங்க, இங்கே வந்து உரிமைகளை நிலைநிறுத்துகிற இடம், ஆளக்கூடிய இடம், ஆளுகை செய்யக்கூடிய இடம், அதான் ராஜ்யம். ஏசு சொன்னார், உலகம் முழுவதும் சென்று சர்வர் சிருஷ்டிக்கும் இதை சொல்லுங்க. ஏன் மதம் பரப்புங்கண்ணா? எல்லாரையும் ஆளுகைக்குள்ள கொண்டு வா, அவனை ஆளும்படியாக மாத்து. ஏன்னா மனுஷன் அதைத்தான் விரும்புறான். சூழ்நிலைகள் ஆளணும், பிரச்சனைகள் ஆளணும், சவால்களை ஆளணும், மனைவி ஆளணும். அது அவங்களை ஆளக்கூடாது, அவர்கள் ஆளக்கடவர்கள். ஒருவரை ஒருவர் ஆளுவார்கள் சொல்லலை. பிரச்சனைகளை, போராட்டங்களை, சவால்களை ஆளக்கூடிய கிங் மாதிரி இருக்கணும். ஏசு பேசுனது படம் ஆச்சரியப்பட்டாங்க. இவரை மாதிரி யாருமே பேசலன்னாங்க. ஏன்? அத்தாரிட்டி பேசினார், ஆளுகை பற்றி பேசினார். அவங்களோட பிரசங்கம் எல்லாமே இதைத்தாங்க இருந்துச்சு. யோவான் சாந்தன் பேசுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எண்ணத்தை மாற்றிருங்க, அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்துருங்க, கிங்ஸுக்குள்ளே கொண்டு வாங்க, மனதை எண்ணத்தை மாற்றுங்கிறாரு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ராஜ்யத்தோட மனநிலைக்கு வாங்க. வியாதியாக இருக்கீங்களா, பலவீனமாக இருக்கீங்களா, அதனால தான் போன வாரம் எடுத்தோடனே சொன்னேன், ஏசு ஜபிக்க சொல்லி கொடுத்தார். உங்களோட ராஜ்யம் வருவதாக, உங்களோட சித்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. பலவீனமாக இருக்கீங்களா, சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பலவீனமாக இருக்க, ஆண்டவரே இந்த பகுதியில் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வருவதானா உங்களோட ஆளுகை இருப்பதாக, உங்களோட டொமினியன் இருப்பதாக, உங்களோட ரூல் இருப்பதாக, உங்களோட கிங்ஷிப் இருப்பதாக. பரலோகத்தில் வியாதி இல்லை, அதேமாதிரி இந்த பகுதியில் வியாதி இருக்கக்கூடாது. தரித்திரியம் இருக்க, ஆண்டவரே தரித்து என்னுடைய பொருளாதாரத்தில் ராஜ்யம் வருவதாக. சரியாக சமைக்க தெரியலையா, ஆண்டவரே இந்த குழம்புலையும் இந்த சட்டியிலையும் இந்த சாம்பார்லையும் என்னோட ராஜ்யம் வருவதாக சொல்லுங்க. போன வாரத்தில் நம்ம சச்சில் ஒருத்தவங்க பிரியாணி கொடுத்தாங்க, ஒரு சிஸ்டரு, அமேசிங் பிரியாணிங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டேன். அந்த சிஸ்டர் வீட்டில் முத போய் ஒரு நான் தோசை சாப்பிட்டேன். அப்போ நான் ரொம்ப பிள்ளைகள் நினச்சி வருத்தப்பட்டேன். இந்த பிள்ளைகளை பிரியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கே நினச்சி, அப்படி இருந்துச்சு அந்த தோசை. அண்ணன் இன்றைக்கி சூப்பராக சமைக்கிறாங்க, சூப்பரான நல்ல பிரியாணிங்க. நல்ல வெந்துருந்துச்சு, கறி வெந்துருந்துச்சு, நல்ல டேஸ்டாக இருந்துச்சு. அது ராஜ்யம் கையில் வந்திருக்கு. களி மாதிரி கிண்டு ஊற்றக்கூடாது நாங்கள் பிரியாணி. அப்போ ராஜ்யம் வரணும்ல, ஆண்டவரே ராஜ்யம் வருவதாக. எந்தெந்த பகுதியில் வீக்காக இருக்கோ அந்தந்த பகுதியில் ராஜ்யத்தை உள்ளே கொண்டு வந்துருங்க. டொமினியன், ராஜாவுடைய டொமினியன் கொண்டு வாங்க. திராட்சரசம் குறையப்பட்டுருச்சு. மரியாதை சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறார், கிங் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கிற. தண்ணீர் ராஜாவுடைய கைக்கு போகுது, அந்த கல்யாண மண்டபமே அவரோட ஆளுங்க கீழே வருதுங்க. என்ன நடந்துச்சு? பெஸ்ட்டாக கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சு. அதான் ராஜ்யம்.
கிங்கோட டொமினிக்கில் என்னென்ன வருகிறதோ அத்தனையும் சிறப்பாக அமையும். எனக்கெல்லாம் யார் உதவி செய்வா, என்னெல்லாம் நாதியற்று கிடக்கேன், எனக்கெல்லாம் இரக்கம் செய்கிற கால இல்லை. நல்லா திருப்பி சொல்கிறேன், இது இரக்கத்தின் அடிப்படையில் பரிதாபத்தின் அடிப்படையில் செயல்படுற கவர்மெண்ட் கிடையாது. ஆண்டவருடைய என் பொருளாதாரத்தினோட ராஜ்யம் வருவதாகனா, யாரோ ஒரு மனிதனை எழுப்பி, யாரோ ஒரு மனுஷனை எழுப்பி உங்களுக்கு உதவி செய்ய வைப்பார். அவங்க உங்களை நேசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உங்கள் மேலே அவங்களை அன்பு கூறணும் அவசியமே கிடையாதுங்க, செயல்பட வைப்பார். ஏன்னா அதான் கிங்ஷிப்ங்கிறது. எலியா கேரித்த ஆட்டங்கடையில் உட்காந்துருந்தார், காக்கா வந்து எலியாவை நேசிச்சதா? ராஜாவுடைய கமாண்ட் வருது, சிருஷ்டிப்பு வேலை செய்யுது. நான் அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஒரு 12 ஏக்கர் யார் கொடுப்பா? ராஜா கொடுப்பார். சுய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இல்லை, தேவனோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, கிங்ஷிப்பு கொண்டுக்குள்ள வர்றதுக்கு. இது ராஜ்யம், பயப்படாதே சிறுமந்தையே. ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியப்படுகிறார், சித்தப்படுகிறார், விரும்புகிறார். உள்ளத்தில் வைங்க, எண்ணத்தில் வைங்க, சிந்தையில் வைங்க, வாழ்க்கை மாறும். ராஜ்யம் என்றால் ஒரு ராஜா இருக்கிறார், ராஜ்யத்துக்குள்ள பிரஜைகள் இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யம் என்றால் அதுக்கு இராணுவம் இருக்கிறது. இருக்கா? நம்ம நாட்டில் இராணுவம் இருக்கு. நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் சண்டை வருதுன்னா நீங்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் சிவிலியன். சிவிலியன் என்ன அர்த்தம்? சிவிலியன்னா, நான் சிவிலியன்னா என்னன்னு டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தேன், இராணுவத்தை சேராதவர்கள், அதான் சிவிலியன். சிவிலியன் சண்டை போடக்கூடாது. யார் சண்டை போடணும்? இராணுவம் சண்டை போடும். நம்ம நாடு சரியில்லை. சில மேலை நாடுகளில், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில், சில நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வீட்டுக்கு வந்துடும். நம்ம நேரத்தில் 2 மணி நேரம் வந்தாலும் வராது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட வரமாட்டாங்க. நம்ம அது மேலை நாடுகளில் வேறு. ஒரு ரிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹெல்ப்லைன் கொடுத்துருப்பாங்க, போலீஸ் கொஞ்ச நேரத்தில் வந்து நிற்கும். நீங்கள் யார்கிட்டையும் சண்டை போட அவசியம் கிடையாது, சண்டை போடக்கூடாது. உங்களுக்காக மிலிட்ரியும் போலீஸும் சண்டை போடுவாங்க. ஏன்னா நீங்கள் சிவிலியன். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்களோட ராஜ்யத்தில் இருக்கீங்க. இந்த ராஜ்யத்தில் சண்டை போடுவதற்கு தேவ தூதர்கள் இருக்காங்க. புரியுதா? உங்கள் வேலை என்ன? ஆ, கிளைம் பண்ணணும். வார்த்தை கிளைம் பண்ணிங்கன்னா தேவ தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்ய வருவாங்க. பேதுருவை பிடிச்சி உள்ள போடுறாங்க. ராஜ்யத்தின் மனநிலை உள்ள மக்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான், தேசத்துடைய படம் உள்ள வருது. இந்த ஒரு கவர்மெண்ட் லாக் பண்ணிருச்சு, இன்னொரு கவர்மெண்ட் தன்னுடைய படையை உள்ள அனுப்புது. இதெல்லாம் நம்புறீங்களா இல்லையா? நீங்க நம்பலன்னா பைபிள் படிக்க முடியாது. அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னைய வச்சிருக்கிறாருங்க. இதை சிந்திங்க, மனதுக்குள்ள வைங்க. இதே மனநிலையில் இருந்தீங்கன்னா ராஜ்யத்துடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமா செயல்படும். இன்னும் கொஞ்சம் போலாம்ல. இந்த ராஜ்யம் நியாயத்தினாலும் நீதியில், ரைட்ஸ் அண்ட் பிரிவிலேஜில் செயல்படுகிறது, ரைட் ஸ்டாண்டிங்கில் செயல்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் நீதி என்கிற ரைட் ஸ்டாண்டிங் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் போவோம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். உள்ள இருக்கிற ராஜா இருக்கிறார், கிறிஸ்துவானவர், மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இந்த உள்ள இருக்கிற ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ராஜ்யத்தோட ஆளுகை வெளிப்படணும். இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது, ஜெயமாக இருக்கிறது, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறது, சவால்களை மேற்கொள்ளுகிறது, பாவத்தை மேற்கொள்ளுகிறதெல்லாம் வில் பவரில் கிடையாது, மாம்ச பவரில் கிடையாது. ரட்சிக்கப்படுகிறோம், அதுக்கப்புறம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிறது நம்முடைய மாம்ச பலத்தில் கிடையாது. எப்படி கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு தேவன ராஜ்யத்துக்குள்ளே வந்தீர்களோ தொடர்ந்து இந்த ராஜ்யத்துடைய நிறைவை பெறுவதற்கும் கிருபையை கொண்டு தான் ராஜ்யத்தினுடைய வல்லமை அனுபவிக்க முடியும். சொன்னது வழங்கச்சிங்களா? மாம்ச பலத்தில் ராஜ்யத்தினுடைய வல்லமையை, அனுகூலத்தை அனுபவிக்கிறது கஷ்டம்.
மதம் என்ன சொல்லி கொடுக்கிறது என்றால், ரட்சிக்கப்பட்டது கிருபை, பரலோகம் போறது பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெறுகிறது கிரியைங்குது. சொன்னது புரியுதுங்களா? அதான் மதம். மதம் என்ன சொல்லுனா, இது நீ இதை செய்வதற்கும் இதை செய்யாமல் இருப்பதற்கும் உன்னுடைய சத்துவத்தை சார்ந்திருக்கிறது, உன்னுடைய பவரை சார்ந்திருக்கிறது. பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை வச்சுங்க, பாவத்தை மேற்கொள்வதற்கு உங்கள் வில் பவரை கொண்டு பாவத்தை மேற்கொள்ள முடியாது. பாவத்துக்கு நோ சொல்றதுனால பாவத்தை உங்களை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. பாவத்துக்கு நோ நோ நோன்னு சொல்லுவீங்க, அப்புறம் நோ மாறி போய் பாவம் ஆணாயிரும். தெரியுமா? என்னவோ மாறி பாவம் ஆணாயிரும். பாவத்துக்கு நோ சொல்றது பரிசுத்தமான வாழ்க்கை இல்ல, கிறிஸ்துவுக்கு எஸ் சொல்றதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. என்னோட மாம்சத்துல நன்மை ஒன்றும் இல்லை, இது பலவீனமான மண்பாண்டம். இதுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, அந்த பொக்கிஷத்துக்குள்ள ராஜாவுடைய டொமினியன் இருக்கிறது. நான் அவருக்கு எஸ் சொல்லிட்டு அப்புறம் நோ சொல்லணும். நான் சொன்னது விளங்குச்சிங்களா? ஆண்டவர் சொன்னா என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நோ சொல்லியோ என்னுடைய மாம்ச பவரை வச்சோ அறிவிக்கூர்மையை வச்சோ பாவத்தையோ தரித்திரத்தையோ எதையும் மேற்கொள்ள முடியாது. இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கும்படி. என் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியங்களும் என்னால் உண்டாகல, அத்தனையும் தேவனாலே தேவனோட ராஜ்யத்தினால் உண்டானது. நீங்க சீக்கிரமா அட்மிட் பண்ணணும், இந்த இது பலவீனமானது, உள்ள பலன் இருக்கு. நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன் நினைச்சீங்கன்னா முறிந்து விழுவீர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற இயேசுவினாலும் சொல்லலை, கிறிஸ்துவினாலே, அனாயிண்டட் கிங்கினாலே செய்ய முடியும். கிறிஸ்துனா கிறிஸ்தவ மத தலைவர் இல்லைங்க. அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், நம்ம நாட்டு அரசியல்வாதி, இயேசு பிறந்ததுலேருந்து யூதனாக இருந்தார், யூதனாக வாழ்ந்தார், யூதனாக செத்தார், அதுக்கப்புறம் பவுலுங்கிற ஒரு மனுஷன் வந்து அவரை இயேசு கிறிஸ்துவை மாற்றிட்டார், கிறிஸ்தவ மத தலைவராக மாற்றிட்டார். கிறிஸ்துனா கிறிஸ்தவ மத தலைவர் இல்லை, கிறிஸ்துனா அனாயிண்டட் கிங், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அவர். அந்த ராஜா எல்லாவற்றையும் உங்களை செய்ய வைக்கிறார். அப்போஸ் நான் இப்போ சொல்கிறாரு ரெண்டு கொஞ்சம் பன்னெண்டில், என் பலவீனத்தை நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் பலவீனத்தில் மேன்மை பாராட்டுகிறேன்? என் பலவீனத்தில் மேன்மை பாராட்டும் போதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்றதை உணர்றேன். என் பலவீனத்தில் இது செய்ய முடியாது என்னைக்கு நினைக்கிறனோ அப்பொழுது கிறிஸ்துவுடைய வல்லமை என் வாழ்க்கையில் விளங்குது. கிருபை என்னங்க? தகுதி இல்லாதவன் தேவன் காமிக்கிற தயவு. அந்த கிருபை எதை உற்பத்தி பண்ணி கொடுக்குது? எதையோ கொடுக்குதுங்க, சொல்லியிருக்குங்கிறீங்களா? கிருபை வந்து தேவனுடைய எபிலிட்டி கொடுக்குதுங்க. உங்கள் மாம்ச பலத்தினால் எதை செய்ய முடியாததோ அது தேவனுடைய எபிலிட்டி கொண்டு செய்ய முடியும். அதுதான் அப்போஸ்தலன் நான் பவுல் சொல்கிறார், இது இருக்கிறது நான் அல்ல, வாசிங்களேன் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைச்சிருக்கிறேன். எப்படி பிழைச்சிருக்கேன்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே கொடுத்த கிறிஸ்துவுடைய விசுவாசத்தினாலே பிழைச்சிருக்கிறேன். மாம்சத்தில் ஒன்றுமே கிடையாது, வில் பவர் கிடையாது, மாம்ச பவர் கிடையாது. முழுக்க முழுக்க உள்ளே இருக்கிற ஜீவனுக்கு தேவனுடைய கிருபை பற்றி கொண்டு வாழ்கிறீர்கள் என்றால் வெற்றிகரமாக ஜெயமாவாலாம் ராஜ்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். கிருபையை பற்றி கொண்டு வாழுங்க. இன்னொரு ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன், மத்தேயு 13 முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்த ஓமை இல்லையா. எடுத்தோடனே விதைக்கிறவனை கொடுத்து பேசுகிறாரு. அப்புறம் அந்த ஓமையுடைய விளக்கத்தை 18 விளக்குறார். 18 வாசிக்கிறேன், ஆகையால் விதைக்கிறவனை பட்ட ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவன் வழியறியே விதைக்கப்பட்டவன். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அதை உணராதிருக்கும் பொழுதும் வர்றோம் பிரசங்கம் பண்ணுகிறேன்.
ஒரு நிமிஷம் கூட இங்கே வீணான காரியங்களுக்கு உள்ள வர்றதே கிடையாது. கதை பேசுறது, என்னுடைய வீர தீர பராக்கிரம செயல்களை சொல்றது, அதுக்கு இங்கே இடமே கிடையாது. ராஜ்யத்தின் வசனங்களை, ராஜ்யத்தின் கோட்பாடுகளை எடுத்து பேசுகிறோம். நீங்கள் கேட்கலாம், கேட்டுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு புரியிற அளவுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன். இதை புரியலைன்னா ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியிற அளவுக்கு சொல்லித்தரேன். அந்த ராஜ்யத்தின் வசனத்தை நீங்கள் உணராது இருக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது, எப்படி இந்த சுகத்தில் நான் பேசுகிற வசனம் அந்த சுகத்துக்கு எந்த வித மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்காததோ, அதே போல் அந்த வசனத்தை உள்ளே ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கலைன்னா ராஜ்யத்துடைய நிறைவு வெளியே வராது. ராஜ்யம் உள்ளே தான் இருக்கும். கவனிக்கிறீங்க? நிலம் ஆவி கிடையாது, நிலம் மனசு. ஆவியில் நான் விதைக்கலை, என்னோட மனசில் இருதயங்கிற நிலத்தில் விதைச்சிட்ருக்கேன். பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் பேசுகிறத ஒன்று ஒன்று அப்படி கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன சொல்ல வருவாரோ என்று வாஞ்சியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் உணர்கிறீர்கள்னு அர்த்தம். வசனம் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். அதனுடைய பலனே வாழ்க்கையில் காண முடியும்னு அர்த்தம். ஒரே விதை தான், லேண்டு தான் மாறுது. என்கிட்ட நல்ல தக்காளி விதை இருக்குது, சிறப்பான தக்காளி விதை. அது விதைச்சோம்னா பெரிய பெரிய தக்காளியாக ஒரு 500 தக்காளி காய்க்குன்னு வச்சுங்க. நல்ல வளமான ஒரு செடியில் நல்ல வளமான மண்ணை வச்சு அதில் அப்படி வைக்கிறேன்னா அதனுடைய தெரியும். ஒரு கட்டாந்தரையில் வச்சு அப்பப்போ நான் தண்ணி ஊற்றுறேன்னா செடி இருக்கும் ஒல்லியாக, பரிதாபமாக, கனி வராது. விதையில் பிரச்சனை இல்லை. நான் கமிட்டா சொல்கிறேன், யாரையும் கண்ணம்மலைங்க, வசனம் புரியலையா, ஆண்டவரே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஜபத்தோடு வாங்க. வந்து கேட்கும் பொழுது, அடுத்த வாரம் மதுரைக்கு போகலான் இருந்தோம், மதுரையில் என்ன செய்யலாம், மச்சான் வீட்டுக்கு முதல்ல போகலாமா, மாமா வீட்டுக்கு முதல்ல போகலாமா, நான் பேசுகிறது புரியுதா, மாமா வீட்டுக்கே முதல்ல போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராஜ்யத்துடைய நிறைவு வெளியே வராது. சிறு கவனம் கூட டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. கவனங்க மாறவே கூடாது. ஏன் இங்கே சின்ன பிள்ளைகளோட வச்சுருக்க மாட்டோம், கவனம் சிதறக்கூடாது. சின்ன பிள்ளை உள்ளே வந்தால் கூட அந்த பிள்ளைகள் போகிற வர வெயிட் பண்ணுவேன் நான். அது எங்கிட்டும் போகுது, எங்கிட்டும் நடக்குது, எங்கிட்டும் கத்துது, நம்ம சொற்பொழிவு ஆற்றிடுவோம். சொற்பொழிவு ஆற்ற நேரம் இல்லை. ஒரு விதைகள் கூட அவங்க மனதை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஒன்று ஒன்று உள்ளே வரணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறீர்கள் என்றால் வாழ்க்கை முடியும். இந்த முதல் நிலம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. ஏன்னா அது வலியறிய விதைக்கிறது. வலியறியா ப்ராப்பர் லேண்டில் விழலை. வெளியில் போகும்போது நாம் பேசுகிறதும் கேட்கும், உலகத்தில் பேசுகிற காரியமும் கேட்கும். உலகத்தில் பேசுகிற அதை குறித்து இதை குறித்து தகவலும் அதுவும் கேட்கும். அந்த லேண்டு பலன் கொடுக்கலை. கீழே கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பம் உண்டானவுடனே இருளடைவான். முள்ளில் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் மலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாயிருந்து 100 60 30 பலன் கொடுப்பான். 2 3 ஆளும் வசனத்தை கேட்டவனா சந்தோஷம் அடையுது, வசனத்தை புரியுது. ஆனால் உலக கவலை பலப்பட்ட காரியங்களை வந்து நெருக்கும் பொழுது வசனத்தை விட்டுறாங்க. ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து நீங்கள் வர்றீங்க, ராஜ்யத்தின் காரியங்களை கேட்குறீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்க. நீங்கள் அப்படியே வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் ஆமாம் புதுசாக செயல்படுறான், கிறிஸ்தவன் ஆகிட்டான், அல்ல இல்லையா அப்படின்னு கேள்வி விடுவான். அல்ல இல்லையான்னு சொல்கிறானா, ஒன்றுமே சொல்லாதீங்க, திருப்பி சொல்கிறான்னு சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகுதானு சொல்கிறான், சொல்லிட்டு போகிறான். என்ன வார்த்தை சொன்னாலும் கண்டுக்காதீங்க. அவன் சொல்லுகிற காரியத்தினால் இடரல் அடைந்திராதீர்கள். என்ன வசனம் உள்ளே போச்சு அந்த வசனத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் 30, 60, 100 ஆங்கில பைபிளில் 30-fold, 60-fold, 100-fold இருக்குது. அது 30% கிடையாது, 30 இருக்குது. 30-fold இருக்குனாவே அது சூப்பர் நேச்சுரல் விளைச்சிறது. அது இயற்கை கிடையாதுங்க, சூப்பர் நேச்சர். கிட்டத்தட்ட 3000% அர்த்தம் அது.
நான் சொன்னது இது 30% சொல்லலங்க, 30-fold, 60-fold, 100-fold. 100-fold இருக்குன்னா 10,000 மடங்கு விளைச்சல் இருக்கிறனால தான் ராஜ்யம் பெருகக்கூடியதுனால தான் எடுத்தோடனே சொன்னேன். ராஜ்யத்தின் பெருக்கம் இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கட்டும், என்ன போராட்டம் இருக்கட்டும், என்ன சவால் இருக்கட்டும், வசனத்தில் மட்டும் கவனம் செலுத்தி எந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் வசனத்தை மட்டும் கவனிச்சுட்டு வாருங்க. கொஞ்ச நாள் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரீரத்திலையும் குடும்பத்திலையும் பெருக்கத்தை சீக்கிரம் பார்த்துடலாம். உலகம் சொல்கிறது அமை சொல்கிறது எதுவுமே கேட்கக்கூடாது, வசனம் மட்டும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 4 லேண்டு ஒன்று தான் பலன் கொடுக்குது. உங்களை அத்தனை பேரையும் நான் 4th லேண்டாக தான் பார்க்குறேன். உங்களை 4-1 பார்க்கல, நீங்கள் 4th 1 தான் நீங்கன்னு பார்க்குறேன் நான். அதனால தான் நேரம் செலவழித்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன் நான். உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்குறேன், ஜெபிக்கிறேன், உங்கள் வாழ்க்கை வளமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். நேரத்தை வீணாக்காதீங்க. எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க, நேரம் இருக்குது, நிறைய நேரம் இருக்குது. ஏசி 55 படித்து பாருங்கள். வாருங்கள், கேளுங்கள், நலமானதை புசிப்பீர்கள். எதை புசிப்பீங்கன்னு சொல்லலை, நலமானதை புசிப்பீர்கள். அப்படி தான் சொல்லுகிறாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும். அதை படித்து முடிச்சிருவோம் அந்த ஒரே வசனத்தோட. ஏசி 55:10 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அது முளைக்கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து வசனமும் இருக்கும். அது அதுனா அது வசனம் வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது அதுனா நான் அனுப்பின வசனம் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதைனா அந்த வசனத்தை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சரீரமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், என்ன காரியமாக இருக்கட்டும், ராஜ்யத்தின் வசனத்தை மட்டும் மனதில் வச்சு சிந்திங்க. உங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் உங்களுக்கு தெரியும், என்ன உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார், எப்படி வாழலான்னு தெரியும். கேட்டுட்டு ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், என் குடும்பம் இப்படி இருக்கும், என் பொருளாதாரம் இப்படி இருக்கும், அதை உள்ளத்தில் வச்சுட்டு டிக்ளேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட ரைட்ஸை கிளைம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எந்த இடத்துல யுத்தம் பண்ணணுமோ அந்த இடத்துல தேவதோடு யுத்தம் பண்ணுவாங்க. காலதாமதம் ஆயிடுச்சுன்னா சோர்ந்து போகாதீங்க. தானியல் ஜெபம் பண்ணுறார், தானியில் யுத்தம் பண்ணலை, மிகவே யுத்தம் பண்ணார். நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் ராஜ்யத்தின் பிரஜை, ராஜா கவலைப்படக்கூடாதுங்க. புரியுதா? நீங்கள் ராஜா, நீங்கள் ராணி கவலைப்படக்கூடாது. ஆளணும், அரசாளணும், அதுக்கு ராஜ்யத்தின் சிந்தை வேணும், அதுக்கு வசனத்தை கேட்கணும். இது ராஜ்யத்தின் வசனம், உலக வசனம் கிடையாது, ராஜ்யத்தின் வசனம். கேளுங்க, சக்சஸ்ஸாக இருப்போம், தேவனோட நாம மயப்படும். அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து நிற்போம். பிதாவே எமக்கு நன்றி, உங்களுடைய மாபெரும் கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி, அனுகூலங்களுக்காக நன்றி, ஒத்தாசைகளுக்காக நன்றி. இவ்வளவு பெரிதான கிருபை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீ, ரட்சித்திருக்கிறீ, உங்களோட ராஜ்யத்தின் மக்களாக மாற்றிருக்கிறீ, எமக்கு நன்றி. இந்த மேலான கிருபைக்காக, மேலான தயவுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் அடிமைகள் அல்ல, சூழ்நிலை கைதிகள் அல்ல, இவர்கள் விக்டிம் அல்ல, இவர்கள் ஜெயிக்கிறவர்கள், மேற்கொள்ளுகிறவர்கள், ஜெயமாக வாழுகிறவர்கள் என்பதை நான் அறிவிக்கிறேன். அதுவே நம்முடைய ராஜ்யத்தின் சிந்தையாக இருக்கிறதுக்கான நன்றி. ஒவ்வொருவரும் இந்த பூமியை ஜெயிக்கட்டும், பொருளாதாரத்தை ஜெயிக்கட்டும், வியாதியை ஜெயிக்கட்டும், பிரச்சனைகளை ஜெயிக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாவை போல ஆளக்கூடிய மக்களாக இருக்கட்டும். ஆளுகை சகல பகுதியில் இருக்கட்டும், ராஜ்யத்துடன் நிறைவு இருக்கட்டும், டொமினியன் இருக்கட்டும், ரூல் இருக்கட்டும். கர்த்தாவே, எங்களையும் கிங்ஷிப் கீழே, ராஜ்யத்தின் கீழே எங்களை வைத்திருக்கிறதுக்கான நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு போதனையாக எடுத்து செல்லாமல் இதை சிந்திக்கவும் தியானிக்கவும் வசனம் அவர்களை ஆட்கொள்ளப்படவும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர்
கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி மல்கிறவையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதான கட்டளையிட கடவர். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு குறைவில்லாமல் நோயில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலை பாடுவோம். கிருபையின் ஆதாரம் நீரே, கிருபாதார பலி நீரே, கிருபையின் ஆதாரம் நீரே, கிருபாதார பலி நீரே. கிருபைகளை எனக்கு தந்தவரே கிறிஸ்து இயேசு நல்லவரே, கிருபைகளை எனக்கு தந்தவரே கிறிஸ்து இயேசு நல்லவரே. கிருபையின் ஆதாரம் நீரே, கிருபாதார பலி நீரே, கிருபையின் ஆதாரம் நீரே, கிருபாதார பலி நீரே. ஜீவனை அடைந்து ஆளுகை செய்ய தேவ நீதியை எனக்கு தந்தே, ஜீவனை அடைந்து ஆளுகை செய்ய தேவ நீதியை எனக்கு தந்தே. ஜீவ தேவனின் ஸ்தானாதிபதியாக சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டே, ஜீவ தேவனின் ஸ்தானாதிபதியாக சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டே. கிருபையின் ஆதாரம் நீரே, கிருபாதார பலி நீரே, கிருபையின் ஆதாரம் நீரே, கிருபாதார பலி நீரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.